அமைச்சர் உதயநிதி சனாதன குறித்து பேசியதை பெரிய அளவில் விவாதத்தை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சியை நிலைக்குலைய வைக்க பாஜக விரும்புகிறது. அதற்காக சனாதன இந்து மத குறித்து திமுக அமைச்சர்கள் பேசிய காணொலிகள் இந்தியில் தப் செய்யப்பட்டு பரபரப்பு வேலைகளை தீவிரமாக செய்து வருகிறது பாஜக தலைமை. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆண்மையில் பேசும்போது, மலேரியா, டெங்கு, கொரோனா போன்றவற்றை நாம் எதிர்க்கக்கூடாது, அவற்றை எல்லாம் ஒழிக்க வேண்டும். அப்படித்தான் சனாதனத்தை சனாதனம் என்பதையும் எதிர்ப்பதை விட ஒழிப்பதுதான் சரியானது என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். இதற்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. நாடு முழுவதும் பாஜகவினர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினார்கள். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற தமிழக முதல்வர் ஸ்டாலினின் மகன் உதயநிதி அவர்களுக்கு இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று விரும்பும் என்றும் பாஜகவினர் குற்றம் சாட்டி பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டார்கள். இந்து மதத்தை அவமானப்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டி பல்வேறு வீடியோக்கள் திமுக குறித்து வட மாநிலங்களில் வேகமாக பரவிய நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் பேசியதை குறித்து விளக்கம் அளித்தார். தான் இந்து மதம் குறித்து பேசவில்லை என்றும் சனாதனத்தின் பெயரால் நடைபெறும் தீண்டாமை பெருகொடுமைகளை ஒழிக்க வேண்டும் என்றுதான் பேசியிருந்தேன். எனினும் பாஜகவினர் தொடர்ந்து சனாதன விவகாரத்தை கையில் எடுத்து இந்திய கூட்டணிக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சி திறனமுள்ள காங்கிரஸ் கட்சியும் சனாதனம் குறித்து திமுகவினர் கருத்துக்களை எதிர்த்தது. எனினும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லவில்லை. மம்தா பானர்ஜி மட்டும் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு நாசுக்காக எதிர்த்தார். ஆனால் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. இதனால் பாஜக இந்த விவகாரத்தில் காங்கிரஸை இழுத்துவிட்டு பதில் தெரிவிக்க விரும்புகிறது. அதன் எதிரொலியாக பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா இன்று ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கு கேள்வி எழுப்பி எக்ஸ் தளத்தில் பதிவினை வெளியிட்டிருக்கிறார். தன் பதிவில், ராகுல், சோனியா மற்றும் காங்கிரசுக்கு சனாதனத்தின் மீது வெறுப்பு உள்ளது. சனாதனத்தின் மீது இந்திய கூட்டணிக்கு கட்சிக்கும் வெறுப்பு இருப்பதாக ஜேபி நட்டா கூறியிருக்கிறார். இது ஒரு புறம் எனிலும் மத்திய அமைச்சர் கஜேந்திரா சிங் பேசுகையில், உயிரை தியாகம் செய்து நமது முன்னோர்கள் கட்டி காட்டு வந்த சனாதன தர்மத்தை சிலர் ஒழிக்க விரும்புகிறார்கள், சகித்து கொள்ள முடியாது. சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசுபவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றுதான். நீங்கள் இவ்வாறு பேசினால் உங்கள் நாக்கை பிடுங்கி விடுவோம். எங்களை கீழ்த்தரமாக அவமரியாதையுடன் பார்க்க அனைவரின் கண்களும் பிடுங்கப்படும். சனாதனத்திற்கு எதிராக பேசும் எவரும் இந்தியாவில் ஒரு நிலையான அரசே செய்துவிட முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சர் உதயநிதி அமைச்சர் பதவிக்கு தகுதியற்றவர். சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக சசிகலா திடீர் குரல். மேலும் மகளிர் உரிமை தொகை பற்றி பேசிய அவர், அரசின் நிதி நிலைமை மிக மோசமாக உள்ளதாகவும் இதனால் இந்த திட்டம் செயல்படுத்த முடியாத திட்டம் என கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே கொண்டு வரப்பட்டுள்ள திட்டம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஐஏஎஸ் அதிகாரிகளிடமே பணம் கேட்கக்கூடிய அவலம்தான் திமுக ஆட்சியில் நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அதிமுக ஆட்சியில் இதுபோல கட்சிக்காரர்கள் யாரேனும் செய்தால் ஜெயலலிதா சும்மா விட்டுப்பாரா என்ற வினவிய அவர், ஏன் முதலமைச்சர் ஒழுங்கு நடவடிக்கை கூட திமுக காரர்கள் மீது எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சனாதனத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கொண்டிருப்பதாகவும் அமைச்சராக இருக்கவே தகுதியற்றவர் எனவும் சசிகலா விமர்சனம் செய்துள்ளார். மேலும் வீட்டில் ஓய்வில் இருந்து வரும் சசிகலா திடீரென்று செய்தியாளர்களை சந்தித்து சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதன் மூலம் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற விவாதம் எழுந்துள்ளது. சனாதன தர்மத்தை பொறுத்தவரை மக்கள் நல்வழிப்படுத்தும் வழிகளை கூறுவதாக சசிகலா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சனாதனத்தை பற்றி உதயநிதிக்கு என்ன தெரியும் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், முதலமைச்சர் ஸ்டாலினிற்கு துணிச்சல் போதாது என்றும் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி மீது முதல்வர் ஸ்டாலின் இதுவரை அவர் பாய்ச்சல் காட்டவில்லை என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். அதே போல மாதம் ₹1000 கொடுக்கும் மகளிர் உரிமை திட்டம் குறித்தும் சசிகலா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்.